நம்ம இத பத்தி பார்க்க போறோம்னா கேட்ஸ் பத்தி பார்க்க போறோம். கேட்ஸ் பத்தி என்ன பார்க்க போறோம் யோசிக்கிறீங்களா? பைபிள்ல நெகேமியா புத்தகத்துல 10 கேட்ஸ் பத்தி சொல்லியிருக்காங்க. அந்த கேட்ஸ்க்கான மீனிங்கை பைபிள்ல கொடுக்கல. ஆனா அதுக்கு அப்புறம் நிறைய பைபிள் ஸ்காலர்ஸ் அதுக்கான மீனிங்கை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த 10 கேட்ஸ் பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கேட் வந்து ஷீப் கேட், ஆட்டு வாசல். அங்க தான் ஆடுலாம் பலியிடுவாங்க. இது எதை டினோட் பண்ணுதுன்னா இசுப்பாவோட ஃபர்ஸ்ட் கமிங்க. எப்படி இங்க பாவ நிவாரண பலியாக ஆடுகள் பலியிடப்பட்டுச்சோ, அதே போல நம்ம இயேசுப்பா நம்ம எல்லாரோட பாவங்களுக்காக ஒரே தரம் பாவ நிவாரண பலியாக போறாங்க அப்படின்றத இந்த கேட் அந்த காலத்திலே நமக்கு தெரியப்படுத்துது. செகண்ட் வந்து ஃபிஷ் கேட், மீன் வாசல். கலிலேயால இருந்து மீன்களை பிடிச்சிட்டு வந்து இங்க சேல்ஸ் பண்ணுவாங்க. இது எதை டினோட் பண்ணுதுன்னா ஃபிஷ் அப்படின்னாலே ஆத்து மக்களை குறிக்குது. நம்மள இயேசுப்பா மனுஷங்களை பிடிக்கிறவங்களா தான் அழைச்சிருக்காங்க. ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு காஸ்பல் சொல்றவங்களா நம்ம காணப்படணும். தேர்ட் வந்து ஓல்ட் கேட், பழைய வாசல். இங்க ஆல்ரெடி ஒரு கேட் இருக்கு, புதுசா எதுவும் கட்டாம அந்த கேட்டையே ரிப்பேர் பாக்குறாங்க. இது எதை டினோட் பண்ணுதுன்னா நம்மளுடைய பழைய வாழ்க்கையை நம்ம மறக்க கூடாது, ஆதியில இருந்த அன்பை மறக்க கூடாது. அதே போல இப்ப எவ்வளவுதான் புதுசு புதுசா நிறைய டீச்சிங்ஸ் வந்தாலும் நம்ம இயேசுப்பா நமக்கு ஆதியில சொல்லி தந்த ஒரு வார்த்தையை கூட நம்ம மறக்க கூடாது. ஃபோர்த் வந்து வேலி கேட், பள்ளத்தாக்கின் வாசல். எருசலேம்ல நிறைய பள்ளத்தாக்கு இருக்கு, ஆனா இந்த வாசல் எதுக்கு நேரா ஓபன் ஆகி இருக்குன்னா இனோம் அப்படின்ற பள்ளத்தாக்கு நேரா ஓபன் ஆகி இருக்கு. இது எதை டினோட் பண்ணுதுன்னா நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல பள்ளத்தாக்கு மாதிரி நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும். அந்த இடத்துல கூட நம்ம இயேசுப்பாவை பிரைஸ் பண்ணி ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஃபிஃப்த் வந்து டங் கேட், குப்பை மேட்டு வாசல். இங்க எருசலேம்ல இருக்க குப்பையெல்லாம் சேர்க்கப்பட்டு எரிக்கப்படும். இது எதை டினோட் பண்ணுதுன்னா நம்ம வேலி கேட்ல பார்த்தோம்ல, நம்ம வாழ்க்கையில நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும். அந்த இடத்துல எல்லாம் இயேசுப்பா நம்மள மோல் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வருவாங்க. இந்த இடத்துல எப்படி எருசலேமின் ஜனங்கள் குப்பைகளை எரிக்கிறாங்களோ அந்த மாதிரி நமக்குள்ள இருக்கிற தேவையில்லாத விஷயத்தையெல்லாம் நம்ம இயேசுப்பா எடுத்து போட்டு எரிச்சிருவாங்க. அப்போ நம்ம அவருக்கு உகந்த பாத்திரமா இருப்போம். சிக்ஸ்த் ஒன் வந்து ஃபவுண்டைன் கேட், குளத்து வாசல். இங்க என்ன பண்ணுவாங்கன்னா சர்ச்குள்ள போறதுக்கு முன்னாடி சுத்தமா உள்ள போறதுக்காக கை காலெல்லாம் கழுவுவாங்க. இது எதை டினோட் பண்ணுதுன்னா நம்ம நமக்குள்ள இருக்கிற பாவங்கள் எல்லாம் கழுவி பரிசுத்தமா இருக்கும் போது இயேசுப்பா நம்மள அபிஷேகத்தினால நிரப்பி ஹோலி ஸ்பிரிட்ட நமக்கு கிஃப்டா கொடுப்பாங்க அப்படின்றத தெரியப்படுத்துது. செவன்த் ஒன் வந்து வாட்டர் கேட், தண்ணீர் வாசல். இது எதை டினோட் பண்ணுதுன்னா இயேசுப்பா தான் நம்மளோட ஜீவ தண்ணீர். ஜீவ தண்ணீர்னாலே அவருடைய வார்த்தையை குறிக்குது. இயேசுப்பா ஜீவ தண்ணீரான அவருடைய வார்த்தையை அனுப்பி நம்ம இருதயத்தை இன்னும் டீப்பா சுத்தம் பண்ணுவாங்க. எய்த் ஒன் வந்து ஆர்ஸ் கேட், குதிரை வாசல். இந்த வாசல் வழியாதான் அந்த காலத்துல ராஜாக்கள் எல்லாம் போருக்கு போவாங்க. இது எதை டினோட் பண்ணுதுன்னா நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில இதே போல நிறைய போராட்டங்கள் வரும் அப்படின்றத பத்தியும் இயேசுப்பாவோட செகண்ட் கம்மிங்ல நடக்க போற யுத்தங்கள் பத்தியும் இந்த கேட் நமக்கு தெரியப்படுத்துது. நைன்த் ஒன் வந்து ஈஸ்ட் கேட், கிழக்கு வாசல். இது எங்க இருக்குன்னா ஒலிவ மலைக்கு ஆப்போசிட்ல இருக்கு. இது எதை டினோட் பண்ணுதுன்னா இயேசுப்பாவோட செகண்ட் கம்மிங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும் இயேசுப்பாவோட இரண்டாம் வருகையில அவருடைய பாதங்கள் ஒலிவ மலையில தான் படும், அங்கதான் இறங்குவாங்க அப்படின்னு தெரியும். சோ இந்த கேட் அவருடைய செகண்ட் கம்மிங்க தான் டினோட் பண்ணது. லாஸ்ட் ஒன் வந்து இன்ஸ்பெக்ஷன் கேட், மிட்காட் வாசல். இங்கதான் நாட்டை காவல் காக்குற சோல்ஜர்ஸ் மிலிட்ரிஸ் எல்லாம் இருப்பாங்க. இது எதை டினோட் பண்ணுதுன்னா நம்ம எல்லாரும் கூட அவருடைய சோல்ஜர்ஸ் தான். நம்ம அவருடைய ராஜ்யத்தை எப்படி பாத்துக்கிறோம்னு பார்த்து இயேசுப்பா அவருடைய வருகை அப்ப நமக்கு ரிவார்ட் தருவாங்க. 10 கேட்ஸும் இப்ப நடந்துட்டு இருக்க விஷயத்தையும் இனிமேல் நடக்க போற விஷயத்தையும் அந்த காலத்திலே ப்ராஃபிட்டிக்கா நமக்கு தெரியப்படுத்துது. நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.